கைஸ் நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமா? வந்தோம் இப்ப நம்ம ஊர் செல் டவர் மாதிரி இருக்குதுங்கிற பாத்துட்டு நைட்டு லைட்டு போட்டு எப்படி இருக்கும்னு பாக்கணுங்கிறதுக்காக நாங்க வெயிட் பண்ணி பாத்துட்டு போக போறோம். இன்னைக்கு மேடம் காது நோட்றாங்க பாருங்க. கைஸ் நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமா? என்ன இழிக்கிற எங்க வந்திருக்கோம் கேட்டான். பின்னாடி பாருங்க, இப்படி பாருங்க, அங்க என்ன தெரியுது? எப்படி ஐஃபில் டவர்க்கு வந்திருக்கோம்? ஐஃபில் டவர்க்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம ஊர் செல் டவர் மாதிரி இருக்குதுங்க பாத்துட்டு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி குடுக்குறா? சீன் இந்த புலப்பு புலக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். எனக்கு ஆனா அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. நாங்க வந்து இது ஆக்சுவலா நைட் இருட்டானதுக்கு அப்புறம் பாக்கணுங்கிறதுக்காக நாங்க இப்ப டைம் வந்து 7:30 ஆச்சு. உங்களுக்கு நார்மலா வந்து இப்ப வந்து சம்மர்ல, அதனால நைட் 9:30 9:45 தான் வந்து இருட்டாகும். சோ இதை வந்து நைட்டு லைட்டு போட்டு எப்படி இருக்கும்னு பாக்கணுங்கிறதுக்காக நாங்க வெயிட் பண்ணி பாத்துட்டு போக போறோம். இன்னைக்கு அப்படியா விஷயம்? ஆமா நடந்து போற வழியில பாருங்க மேடம் காது நோட்றாங்க பாருங்க. நாங்க அப்படியே உள்ள நடந்து போயிட்டு இருக்கோம் அந்த ஈஃபில் டவருக்கு கீழே. நீங்களும் தான் தூக்கி போட்டுருவாங்க. போட்டோ எடுக்கறனா மைக் வைக்க கூடாது. நான் மட்டும் பாருங்க இப்படி மைக் மாட்டே சுத்துவேன். பேசுறீங்க மைக் ஆஃப் ஆயிருக்கு. நாங்க வந்து அந்த ஈஃபில் டவருக்கு கீழே போய் நிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெஸ்டாரன்ட் அஸ்யூம் பண்ணிக்க தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ரெஸ்டாரன்ட் இருக்கும். மேல வந்து ஒரு பெரிய மிஷலன் ஸ்டார் மேல ஒன்னு இருக்கும். சோ மேல போனா எடுக்கலாம். ஆனா மேல போறதுக்கு நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணனும். நாங்க 1 மந்த் முன்னாடி டிக்கெட் பார்த்தோம். அப்பவே இல்ல, அவேலபிள் இல்ல இந்த டேட்ஸ்க்கு. ஆக்சுவலா இது வந்து லாங் வீக்கெண்ட்ங்கறனால ஃபுல் ஆயிருச்சு ஃபுல்லா. ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து பெரிய கார்டன் இருக்கு. இங்க ஃபுல்லாக கார்டன்ஸ் தான். இங்கே மேடம் என்ன பண்ணலாம்? ஃபோட்டோஸ் எடுக்கணுமா? எப்படி இருக்கு?
செம்மையா இருக்குது. ஒண்ணுங்க துரு பிடிச்சு போயிருக்குங்க அவ. இதை வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னு யோசிக்கணும். அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம். போட்டோ எடுக்கட்டுமா? ஆ நில்லுங்க, போஸ் கொடுங்க. இதுதான் போஸா? போட்டோ எடுக்கிறதுக்கு போஸ் கொடுக்க சொன்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. நான் வீடியோ எடுக்கிறேன். சிங்க பாத்தீங்களா, ஏமி ஜாக்சன் மகராசு பட்டம். ஏமி ஜாக்சன் வந்துட்டாங்க. ஐயோ சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அவங்களே வந்து எடுத்துக்க சொல்றாங்க வீடியோ. நல்லா நல்ல பசங்களா இருக்காங்க. நல்லா இருப்படா. போடா நீங்க இந்த ஈஃபில் டவரோட மினியேச்சர்லாம் வாங்கலாம்னு யாராச்சும் கேட்டா ரேட்டு கேட்டா துரத்திட்டே வராங்க. 15 யூரோன்னு சொன்னாங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 10 யூரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா 8 யூரோ அப்படிங்கிறாங்க. கடைசியில நீங்க எவ்வளவுதான் கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எவ்வளவு சொல்லுங்க, அதுக்கே தரோம். எவ்வளவு கேக்குறதுன்னு தெரியல எங்களுக்கு. நாங்க ஒரு நாள் 5 யூரோன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கும் கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்றது? அதனால இருக்கிறதுல எவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்கன்னு எல்லா இடத்துலயும் பாத்துட்டு 1 யூரோக்கு வாங்கலாம் நான் பிளான் பண்ணிருக்கேன். 1 யூரோக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து உள்ள அந்த உள்ள சொன்னேன்ல, உள்ள இருக்கிற ஷாப்லேயே வாங்கினேன். அது நல்லா குவாலிட்டியா இருந்துச்சு. அதனால ஒரு 10 15 கொடுத்து வாங்கினேன் நான். இந்த மாதிரி உட்காந்து நானும் வரையலான் இருக்கேன். அவங்க வரையறாங்க பாத்தீங்களா, பின்னாடி தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்காக வந்து 20 யூரோக்கு வந்து வரைஞ்சு குடுக்கறாங்களா? இல்ல நாங்க வேண்டாம் சொல்லிட்டோம். உங்களுக்காக நான் வந்து 15 குடுக்கறேன் சொல்லி சொன்னாலே எனக்கு வந்து அவ்வளவு ஃபேமஸ். நான் சொன்ன அந்த ஏஞ்சல் பேர் வச்சுக்காங்க. சோபா மேடம் வந்து நீ ஃபுல்லா கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூலர்ஸ் ஆல்ரெடி ஒரு கூலர் வாங்கியாச்சு. இது வந்து ஐஃபில் டவருக்கு பின்னாடி முன்னாடி ஃபுல்லா ஷாப்ஸ் கடைகளா இருக்கு. இந்த ரோட்ல தான் கைஸ் ஃபுல்லா எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க. கைஸ் கனல் க்ரூஸ் எல்லாம் போறாங்க. ஃபுல்லா போட்ல போறாங்க. தண்ணி வருது. நம்ம அங்க போறோம் இப்ப. கைஸ் நாங்க இப்ப வந்து பாரிஸ் மெயின் ஸ்டேஷன் வந்தோம், கர்தேலியோன் ஸ்டேஷன். இங்க இருந்து நாங்க வந்து மிலூன் போனோம் எங்க மாமா வீட்டுக்கு. ஸோ இப்போ டைம் வந்து 10:40 ஆச்சா, 10:30 ஆச்சு. இன்னும் 15 மினிட்ஸில் எங்களுக்கு ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின் அங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் நிற்குது பிளாட்ஃபார்மில். 46க்கு எடுத்துருவாங்க. நாங்கள் இப்போ ஐஃபில் டவர் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி லைட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலாம்னு நினச்சோம். ஆனால் வந்து டே லைட் போகவே இல்லை. ஐ மீன் டார்க் ஆகவே. நாங்கள் 9:45 வரைக்கும் இருந்தோம். அவங்க வந்து 10:00 மேலே தான் லைட் ஆன் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆனால் ட்ரெயினில் வந்து ஏறி பார்த்ததுக்கப்புறம் லைட்டை போட்டாங்க சார். ரொம்ப தூரம், 1 கிலோமீட்டர் வேற நடந்து போகணும். திரும்ப 15 மினிட்ஸ் நடந்தோம் நாங்கள் ட்ரெயினுக்கு. ட்ரெயின் வந்து ஏறி ட்ரெயினில் போகும்போது பார்த்தா லைட்டை பான் பண்ணியிருந்தாங்க, மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆனால் லேட் ஆகும். ரொம்ப நம்ம டிலே பண்ணோம்னா எங்கள் ட்ரெயின் வந்து லேட்டாகும். அப்புறம் நாங்கள் அங்கே போகிறக்கு வந்து 12:00 ஆயிரும். இப்போ பாருங்க, நாங்கள் 9:30க்கு கிளம்பியே
இப்போ நாங்க பாரிஸ் கத்திலியோன் வரைக்கே 10:30 ஆயிடுச்சு. அப்ப நாங்க முடிச்சுட்டு கிளம்பினோம்னா கிளம்பிருந்தோம்னா எப்படி லேட் ஆகும்? பிளஸ் நாங்க வீட்டுக்கு வர போனோம், மெலூன் போனோம், இன்னும் லேட் ஆகும்ன்றதுனால நாங்க கிளம்பிட்டோம். கைஸ் அவ்வளோதான், நாங்கள் இப்போ மிலூன் போயிடுவோம், ட்ரெயின் பிடிச்சி. இந்த விலாக் வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன் நாங்கள். ஆமாம், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இன்னும் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சீயிங் விட்னஸிங் ஐஃபில் டார் உங்களுக்கு அப்படியே. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 15 வந்தேன். ஓகே, எனக்கு எப்பயுமே பிடிக்கும். ஆமாம், நல்லா இருந்துச்சு. நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன் அது வந்து ரஸ்டட் பில்டிங் அப்படின்னு சொல்லி போய், ஆனா வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது தனியா எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க நடு ரோட்ல நின்னு போட்டோ எடுக்கிறது எல்லாம், ரெண்டு சைடும் அந்த கார் போயிட்டு இருக்கோம், நீங்க நடு ரோட்ல நின்னு போட்டோ எடுக்கிறது எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு எனக்கு. ஸோ அதோட ஓகே, எங்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இன்னும் நிறைய இடம் இருக்கு. ஆமா, நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட், சண்டே ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டே ரெஸ்ட். ஆமா, சண்டே ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க மண்டே வந்து மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணுவோம். சரி, ஓகே, அன்டில் தென் டேக் கேர், பை பை பை.